அன்ஹோலினாலே பயமா இருக்கும். இதுல வெஞ்சன்ஸ் ஆஃப் தி அன்ஹோலியா சேர்த்தோம். மெத்து மெத்து பொண்ணுடா, அவ கோலி உரண்டா கண்ணுடா, பாய தொடர்ந்தா பண்ணுடா, அவ கண்ணம் பண்ணுடா. Welcome to Show of Allsons, BC Bar, Allsons, Mr. Earphones, and welcome back to my channel. So, நம்மள தியேட்டர்ல அலற விட்ட ஒரு ஹாரர் படம் அப்படி சொல்லனா டிமான்டே காலனி, and அதோட செகண்ட் பார்ட் வர போகுது. மோஷன் போஸ்டர் ரிலீஸ் ஆயிருச்சு, செக் அவுட் பண்ணிடலாமா? அருள்நிதி பிரதர் வேற லெவல் நடிச்சிருப்பாரு, and இந்த டைம் பிரியா பவனி சங்கர் மேமும் இருக்காங்க, and also சாம் சிஎஸ் அவர்கள் மியூசிக், அஜய் ஞானமுத்து சரோட ஒன் ஆஃப் த மாஸ்டர் பீசஸ். ஸோ செக் அவுட் பண்ணிடலாம் சொல்கிறேன், பட் போகிற மாதிரி மறக்காமல் பண்ணிடுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி என்ன பண்ண போகிறாங்க தெரியல. சாரி, ஓகே, லெட்ஸ் கோ. தியேட்டர்ல அழற போகுது. அன்ஹோலினாலே பயமா இருக்கு, இதுல வெஞ்சன்ஸ் ஆஃப் தி அன்ஹோலியா சேர்த்தோம். ஓகே, பட் மியூசிக் வாஸ் லைக் ஸ்ட்ராங், ஹார்ட் ஹிட்டிங்கா இருந்துச்சு. பயங்கரமான வோக்கல்ஸ் பின்னாடி இருந்துச்சான்னு தெரியல எனக்கு, வாய்ஸஸ் கேட்ட மாதிரி இருந்துச்சு, பட் ஆனால் பீட்ஸ் சவுண்ட்ஸ் கொஞ்சம் லவுடாக ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு. ஸோ அதனால் என்னால் கரெக்டாக என்ன மாதிரி போச்சுன்னு என்னால் கணிக்க முடியல, பட் வாட் எவர் சார் இருந்தான் இன்டென்ஸாக மட்டும் இருந்துச்சு. ஏதோ சுடுகாட்டிலேருந்து அப்படியே கொண்டு வந்து ஏதோ ஒரு சிலையெல்லாம் அழுகுது, அதுக்கப்புறம் அப்படியே சடார்ந்து வரும்போது நம்ம அருள் இருக்கிறது ஏதோ பிடிச்சிட்டு இருக்காரு கையில், தட் பர்டிகுலர் சிம்பிள் இந்த என்னங்க அது, ஓ அது என்னமோ, இது என்ன சிம்பிள்ங்க, இது சாத்தானின் சிம்பிளா என்னன்னு தெரியல. ஓகே ஓகே ரைட்டு, இங்கே சூனியன் ஜீனியெல்லாம் வைப்பாங்களா அந்த சிம்பிளா, ஏதோ ஒரு ஒரு ஆளோட கொம்பு மாதிரி, ஆடு ஆடு மாடோட கொம்பு மாதிரியும் இருக்கு, அதானா என்னன்னு தெரில. ஓகே, ஒரு வரவா சார் என்ன அகேன், யா இந்த அருள்நிதி அண்ணன் கண் அப்படியே ஒயிட் ஆனாலே இல்லை விட்டு வச்சு கிளம்பிடுவோம், ஏன்னா அந்த படத்தில் அது ஆகும் வேற லெவல் டர்றானா அதெல்லாம் சரியா. ஸோ யா லுக்கிங் ஃபார்வர்டுங்க, கண்டிப்பாக சால்டான படமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையான டிமாண்டி காலனி ஒன் வரும்போது அப்படியே அந்த மாதிரி அலற விட்டுருச்சு. அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ஹிட்டு, அதாவது இவ்வளோ பெரிய ஹிட் ஆகும்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. ஸோ செகண்ட் பார்ட் எடுக்கிறாங்க போது கன்ஃபார்ம்டாக ஸ்கிரிப்ட் சாலிடாக இருந்தால் மட்டும்தான் யோசிச்சிருப்பாங்க. ஸோ யோசிச்சு இறங்குறாங்கன்னா ஓகே வேறு லெவல் சம்பவம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, மோஷன் போஸ்டர் இறக்கிட்டாங்க, ஏதோ படம் ரிலீஸ் பற்றி ஏதோ பேசியிருக்காங்களோ ஏதோ இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க சொல்கிறேன். பட் வந்துடும் நினைக்கிறேன், கூடி சீக்கிரம் வந்துடும், அவர் டீசர் ட்ரெயிலெலாம் வர ஆரம்பிச்சிருவோம், நம்ம பார்த்து கத்தி கூப்பாடு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பார்த்து நன்றி, இத்தனை ரியாக்ஷன் அந்த மோஷன் போஸ்டர் ஆஃப் டி மாண்டே காலனி டூ. உங்கள் தாச்சன நீங்கள் இவ்வளோ எக்ஸைட் இருக்கீங்க, மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன், அண்ட் கூடி சீக்கிரம் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன், மறக்காமல் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங், நான் ஷோ சைனிங் ஆஃப், டேக் கேர் அண்ட் பீஸ்.